தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இது என்னென்னா, ஆக்சுவலாக அவங்க ஃபீஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சில காலேஜஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மீதி இருக்கிற காலேஜ் எல்லாமே கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன வாங்கிட்டுருக்காங்க அந்த ஃபீஸ் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சேர்றீங்கன்னா, அந்த காலேஜில் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், மற்ற அதர் ஃபீஸஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்கும். ஸோ நம்மகிட்ட கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, சில காலேஜை மென்ஷன் பண்ணி இங்கே வந்து எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம காலேஜோட ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஸ்டாண்டர்டாக வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4.5 லட்சம் அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்டுங்களா? டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது 4.5 லட்சம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்க 4.5 லட்சம் அப்படின்னு சொல்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்தாலும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாகவும், டெவலப்மெண்ட் ஃபீஸ் தனியாகவும், இதெல்லாம் புக் ஃபீஸ் தனியாக, இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒவ்வொரு காலேஜ் வந்து அந்த வித்தியாசம் வருது. நமக்கு குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 7.5 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 10 லட்சம் வரைக்குமே வந்து ஃபீஸ் வந்து வருது இந்த ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அப்போ குறைந்தபட்சம் 7.5, அதிகபட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொன்னால் இதில் எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்குள்ளே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்துடும், மெஸ் ஃபீஸ் வருது, வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் அதுவும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜாக அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வருடத்திற்கு சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 9.92 லட்சம் அப்படின்னு சொல்கிறான். சில காலேஜில் 9.5 லட்சம், அதாவது 9,50,000. சில காலேஜில் 9,40,000. சில காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 7,95,000. இந்த மாதிரி வந்து காலேஜோட ஃபீஸ் வந்து மாறுபடுது. சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து ஓவராலாக அவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.4 லேக்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 9.4 லேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கிறது 9,40,000 ரூபாய். இதில் வந்து 2,20,000 ரூபா கிட்ட அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் போயிடுது. ஸோ இதெல்லாம் மெஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது இதில் தனியாக வந்துடுது. ஸோ எல்லா ஃபீஸும் சேர்த்து தான் வந்து இந்த 9,40,000 சொல்கிறது எல்லா ஃபீஸும் சேர்ந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்றாங்க. இன்னும் சில காலேஜில் எப்படின்னா, அவங்க ஃபஸ்ட் இயர் மட்டும் ஒரு 50,000 ரூபா 20,000 ரூபா அதிகமாக வாங்குறாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது குறையுது, சரிங்களா? அந்த மாதிரி வரும் ஒரு சில காலேஜில். அப்போ நீங்கள் வந்து எந்த காலேஜ் எடுத்திருக்கீங்க, எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பாக ஃபீஸ் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு போய் சேர்றது நல்லது. ஏன்னா சில காலேஜில் போன உடனே நீங்கள் ஃபீஸை கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் சேர்றீங்கன்னா ஹாஸ்டலில் தேவையான எக்யூப்மெண்ட், ஹாஸ்டலுக்கு தேவையான உங்களுக்கு எசென்ஷியல் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே போய் சேரும்பொழுது அங்கே பணத்தை கட்டிட்டு தான் சேர முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதை அதை நீங்கள் ஓவர் கம்பெனி தான் ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இன்னும் ரெண்டு காலேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைவான ஃபீஸ் கொண்ட காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருவண்ணாமலை, அதாவது அருணை அப்படின்னு சொல்கிற இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7.5 லேக்ஸ் வரைக்கும் வாங்குகிறாங்க, வித் ஹாஸ்டலோடு வாங்குகிறாங்க, சரிங்களா? சில காலேஜில் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி அப்படின்னு இருக்கும், சில காலேஜில் ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாதா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்ந்துக்கலாம்ன்ற மாதிரி. ஆனால் அங்கே வந்து 9.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க, ரைட்டுங்களா? இது இல்லாமல் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குறைந்து வரும், ஃபீஸ் வந்து குறைஞ்சி வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதா மெடிக்கல் காலேஜில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 9.5 லட்சம் கட்டி ஜாயின் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து வேறு ஒரு காலேஜ் வேணும்னு சொல்லி நீங்கள் அப்கிரேட் கேட்குறீங்க, ரீஅலாட்மெண்ட் எடுத்து நீ வேறு காலேஜ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 25,000 வரைக்கும் நமக்கு ஃபீஸ் வந்து ஃபைனாக வந்து வாங்குறாங்க. ஸோ எந்த காலேஜிலுமே இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. பட் கவர்மெண்ட்டில் இது ரூல் இருக்கான்னா அதுவும் கிடையாது. பட் இவங்க பண்ணுறது, இந்த காலேஜில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சம் அமௌண்ட், அதாவது 25,000 ஆர் 30,000 அந்த ரேஞ்சில் வந்து ஃபீஸை வந்து ஃபைனாக வாங்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க காலேஜை விட்டுட்டு வேறு காலேஜ் இங்கே போகிறதுனால அவங்க காலேஜில் சீட்டு குறையும் இல்லையா? வேறு ஒரு ஸ்டூடெண்ட் வரதான் போகிறாங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு 25,000 or 30,000 வந்து ஃபைனாக வந்து கலெக்ட் பண்ணுறதா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போனாலோ அல்லது நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் சரி,
இதை வந்து கலெக்ட் பண்ணுறதா தெரியுது. ஸோ இப்போ தாகூர் மெடிக்கல் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 லட்சம் வருஷத்துக்கு வருது. வேளம்மலன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9,40,000. பனிமலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அதிகமான ஃபீஸு கிட்டத்தட்ட 10.5 லட்சத்துக்கிட்ட வாங்குகிறாங்க பனிமலர். அருணை தான் நான் வந்து 7.5 லட்சத்துக்கிட்ட சொன்னேன், அது வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. கற்பகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் வித் ஹாஸ்டலோடு வருது. விவேகானந்தா நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8.5 லட்சம் வாங்குகிறாங்க ஃபீஸு வித் ஹாஸ்டலோட. எஸ்ஆர்எம் திருச்சியும் ஒரு 8.5 லட்சம் வருது. முத்துக்குமரன் ஒரு 8 லட்சம். தாகூர் வந்து 9.5 லட்சம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காலேஜிலையுமே வந்து குறைந்தது ஒரு 9.5 லட்சத்துக்கு. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகணுன்னா 9.5 லட்சம் கையில் இருக்கணும் வருடத்துக்கு கட்டுறதுக்கு. அது எந்த காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு சில காலேஜில் 8, ஒரு சில காலேஜில் 7.5 வருது. பட் அவங்க வந்து மற்ற ஃபீஸ்லாம் சேர்க்கும்போது அந்த 9 லட்சம்ன்றது தானாகவே வந்துடும். ஸோ இருந்தாலும் இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, குறைந்தபட்சம் ஒரு 9.5 லட்சம் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் போய் சேர முடியாதுங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9.5 லட்சம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும் எந்த காலேஜாக இருந்தாலும். அப்போ தான் நீங்கள் ஹாஸ்டலும் அதில் சேர்ந்துக்கவும் முடியும். உங்கள் எல்லா ஃபீஸும் அதிலே வந்துடும். மெஸ் ஃபீஸ் அதிலே வருது. எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறது. ஹாஸ்டல் வேணான்னா ஒரு 2.5 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் வந்து குறையும். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் வீடியோ லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அண்டு இந்த காலேஜோட ஃபீஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.